சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, வந்துடாதீங்க யாரும். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, வந்துடாதீங்க யாரும். மிஸ்டர் லோக்கல் செகண்ட் பார்ட், மிஸ்டர் லோக்கல் செகண்ட் பார்ட் கூட சூப்பராக எடுக்கிறான். அந்த மாதிரி அருமையாக எடுத்துருக்காரு, யாரும் போய் பார்த்துடாதீங்க. ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறேன் நானே. எதுக்கு பார்த்தோம், என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன மிஸ் ஆயிடுச்சு படமா எதிர்பார்த்தேன், ஆனால் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு, டோட்டல் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன காமெடியா? காமெடி நம்ம அங்கே போய் படத்தை பார்த்துட்டு பண்ணாதான் காமெடி, மற்றபடி அது காமெடியே கிடையாது. வந்து தெரில என்ன சொல்கிறது தெரில. இனிமேல் தூங்கி எழுந்து தான் திருப்பி இன்னொரு வாட்டி பார்க்கணும் படத்தை. அந்தளவு ரொம்ப அவ்வளோ ஒன்றும் இல்லை ப்ரோ. மகேஷ் பாபு எதிர்பார்த்தாலும் ஒழுங்காக நான் அப்பே சொன்னா சரிதார் போகலான்டான்னு சொல்லிட்டு அனுதி படம் யாவும் அப்படின்னு வருன்னு சொல்லிட்டு வந்து வந்து கூட்டணும் போட்டு தூங்க வச்சிட்டான் ப்ரோ. படத்தில் படம் சரி நல்லாயிருக்கும், காமெடியாக இருக்கும்னு பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்மா லாகு, செகண்ட் ஹாஃபில் 10 நிமிஷம் தான் காமெடியே இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. அதாவது ஜாலியாக இருக்கணும்னு வந்து பார்த்தா அந்தளவுக்குலாம் இல்லை ப்ரோ. இல்லை இல்லை சி, அப்படிலாம் சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயன் வந்துட்டு அவர் வந்து நம்ம வீட்டு பிள்ளை, என்ன தான் இருந்தாலும் அவர் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி ஃபீலிங் இருக்கும், அவர் தோத்தா நம்ம தோற்ற மாதிரி தான் இருக்குது. நான் ஒன்று எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தேன், தோற்ற மாதிரியே ஃபீலிங் ஆகுது ப்ரோ. அப்புறம் அது வந்து அனுதீப்போட ஃபேன்ஸுக்கு புரியும். அதாவது இந்த நம்ம ப்ரீவியஸ் ஈவெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்ற மாதிரி எஸ்கே கேட்பறான், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிருப்பேன்னு சொல்லுவார். சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு ஸ்பெல்லிங் சொல்லணுன்னே நான் பிஏ இங்கிலீஷ் படிக்கலன்னு சொல்லுவார். அந்த மாதிரி காமெடிஸ் தான் இது, உங்களுக்கே புரியாது. அதே மாதிரி தான் பண்ணியிருக்கலாம் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்தளவுக்கு இல்லை. பார்ப்போம் சாங்ஸ் தான். ஆ அதுவும் அந்த யாரா கொரியோகிராஃபர் பிம்பிலி கேப்பிள்ளப்பிக்கு, ஆ ஷோபி, ஷோபி சூப்பராக பண்ணியிருக்காரு. சாண்டியும் சாண்டியும் பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அனிருத் வேற ப்ரோ, அதாவது நம்ம அனிருத்தையும் தமனையும் கம்பேர் பண்ண முடியாது. தமன் திடீர்னு அங்கே போயிட்டு கப்பர் சிங்குன்னு போட்டு வந்து இங்கே போடுவார் மியூசிக்கு, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் பரவாயில்ல ப்ரோ, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. தமனுக்கிட்ட ஒஸ்தியில் வந்துட்டு ஒரு மாதிரி கிரிஞ்ச் ஆகிற மாதிரி சாங் ஸ்டோன்ஸ்லாம் போட்டு திடீர்னு வந்து இங்கே சிவமணி ட்ரம்ஸ் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. படம் ஒன் டே வாட்சபிள் தான் ப்ரோ, சும்மா ஒரு ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க ப்ரோ, சும்மா உட்காந்து ஜாலியாக பண்ணால் பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டே வாட்சபிள் தான், அவ்வளோ ஒன்றும் இல்லை ப்ரோ. இதுக்கு முன்னாடி ஜாதி ரத்னாவில் படம் எடுத்தார்ல டேரக்டர், அந்தளவுக்குலாம் இல்லை, பட் ஓகே தான். என்னென்னா ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோ, ஸ்கிரிப்ட் இல்லை, கான்செப்ட் இல்லை, காமெடி மட்டும்தான் இருக்குது, பார்க்கலாம். ஓகே நல்லாயிருக்கு ப்ரோ, ஒன் டைம் வாட்சபிள் தான் ப்ரோ. அதாவது அந்தளவுக்கு இல்லை, டான் அளவுக்குலாம் இல்லை, பட் ஓகே பார்க்கலாம். என்னென்னா ப்ரின்ஸ் வந்து அவர் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார்ல, இது வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்டோரி தான், ஸோ நீங்கள் ஸ்டோரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வராதிங்க. மற்றபடி படம் ஃபுல்லாகவே அனுதீப் தான், ஜாலியாக இருக்கும், அனுதீப் மூவியாக வாங்கன்னு சொல்லிட்டாரு. அனுதீப் மூவி தான் சொல்ல போனால், ஸோ அனுதீப் புதுசு இல்லை ஆல்ரெடி பழக்கமாக, அது முக்கியமாக வந்துட்டு ஐயோ அப்படின்னு கத்துவார், அதுதான் நல்லா இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங் இருக்குது, பரவாயில்ல ஓகேவா. ஒன் டைம் ஆ ரெகுலர் சிவகார்த்திகேயன் மூவி மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம், காமெடியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.